மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை ஏறு தழுவுதல் புதிய அரங்கத்தில் இன்று முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காளைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இது பற்றி விரிவான தகவலோடு காத்திருக்கிறார் செய்தியாளர் ரஃபிக் ராஜா, அவரிடம் பேசலாம். ரஃபிக் ராஜா, இன்று முதல் அலங்காநல்லூர் புதிய ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட இருக்கின்றன. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இன்று நடைபெற உள்ள அந்த அரங்கத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் எத்தனை காளைகள் அவிழ்த்துவிடப்பட இருக்கின்றன? வெற்றி பெறும் வீரர்கள் உரிமையாளர்களுக்கு என்னென்ன பரிசு வழங்கப்பட இருக்கின்றன? நிச்சயமாக, தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கற்றை போற்றும் விதமாக தமிழக அரசு ஆட்சி அமைத்துடன் அலங்காநல்லூரில் மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பின்படி கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு இன்று திறப்பு விழா காண உள்ளது. இந்த திறப்பு விழாவில் போது முதல் ஜல்லிக்கட்டாக தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்று ஜல்லிக்கட்டு போட்டியை துவங்கி வைக்க உள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது துவங்க உள்ளது. குறிப்பாக தமிழர்களுடைய வீர விளையாட்டான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் தை பொங்கல் முதல் நாள் துவங்கி நடைபெறும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் போது பல்வேறு சர்ச்சைகளும் விளையாட்டுக்கு தடைகளும் விதிக்கப்பட்டது. அப்பொழுது போராட்டத்தின் போது மதுரையில் மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கம் துவங்க வேண்டும் என்று தமிழக மக்களினுடைய கோரிக்கையை ஏற்றுதான் இந்த ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய ஒரு அரங்கம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏறுதழுவுதல் அரங்கம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழர்களுடைய வரலாற்றில் முத்திரை பதிக்கும் ஒரு நிகழ்வு என்றுதான் கூற முடியும். காரணம், ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்பது சாலைகளில் ஆங்காங்கு நடத்தப்பட்டு வந்ததை தற்போது ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு அரங்கம் அமைத்து நடத்தக்கூடிய விளையாட்டாக இதனை மாற்றப்பட்டுள்ளது என்பது இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதி மக்களும் வரவேற்றுள்ளனர். குறிப்பாக இன்று துவங்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கிட்டத்தட்ட 6000-க்கும் மேற்பட்ட காளைகள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே போல கிட்டத்தட்ட 3500 வீரர்கள், அதாவது இந்த காளைகளை அடக்குவதற்காக வீரர்கள் வந்து பதிவு செய்திருந்தனர். இவர்களில் சிறந்த காளைகளையும் சிறந்த மாடுபிடி வீரர்களையும் தேர்வு செய்வதற்காக ஆன்லைன் மூலம் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு தற்போது இன்று நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் கிட்டத்தட்ட 500 காளைகள், அதாவது திருச்சி, மதுரை, சேலம், திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 500 காளைகள் வந்து தற்போது இங்கு வந்து மருத்துவ பரிசோதனைக்காக காத்திருக்கின்றன. இதே போல இந்த மாடுபிடி காளைகளை அடக்குவதற்காக வீரர்களும் 300 வீரர்களும் தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக காத்திருக்கின்றனர். இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இவர்களிடம் கேட்கலாம், ஐயா வணக்கம். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் இன்று அமைய இருக்கு, இந்த நீங்கள் அலங்காநல்லூர், இந்த அரங்கத்தினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு, இதோடைய மகிழ்ச்சிகள் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஜல்லிக்கட்டுக்கு ஏதோ ஸ்டேடியம்ன்ற மாதிரி சொன்னாங்க, ஆனால் நேரில் வந்து பார்க்குறப்போ பிரமிப்பான ஒரு பெரிய ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம் கூட அந்தளவுக்கு இருக்குமான்றதில்ல, அந்தளவுக்கு ஒரு பிரமிப்பான ஏற்பாடாக தான் இருக்குது. நாங்கள் சும்மா என்னத்தையோ ஸ்டேடியம் அப்படின்றதுல தான் வந்தோம். இங்கே உள்ளே வந்து பார்க்குறப்ப அதோட அமைப்பே வேறு ரீதியாக இருக்குது. பொதுவாக தண்ணி வசதி முதற்கொண்டு எல்லாமே மாடுகளுக்காக இருக்கட்டும், மனிதர்களுக்காக இருக்கட்டும், மருத்துவ வசதி மாடுகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி, குடிநீர் வசதி, சாக்கடை எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக அளந்தளந்து ஒன்றொன்றும் பண்ணியிருக்காங்க. இந்த இதெல்லாம் ஏற்பாடெலாம் பார்க்குறப்ப அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு எந்தளவுக்கு நேசிக்கிறாங்கன்றதை வந்து இந்த இதில் காட்டிட்டார். இந்த இதில் நடக்க போகிற ஜல்லிக்கட்டு வந்து உலக அளவில் வந்து ஜல்லிக்கட்டு மேலே ஒரு அட்டென்ஷன் கண்டிப்பாக விழுகும். நீண்ட நாள் கோரிக்கை, அதாவது நம்ம பக்கம் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, குறிப்பாக பாலமேடு, அவுனியாபுரம், அலங்காநல்லூர்லாம் சாலைகளில் நடக்கும், இப்போ இவ்வளோ பெரிய அரங்கம் அமைச்சிருக்காங்க, உங்களுடைய கோரிக்கைகள் எவ்வளோ நாள் கோரிக்கைகளாக இருந்தது, இப்போ நிறைவேறக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? இல்லை, இது நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல சாலைகள்லேயே ரோடுகள்லேயே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அப்போ வந்து அந்தந்த கிராமத்துலேருந்து வந்து பார்க்குறவங்களாம் பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு உலக அளவில் ஒரு பெரிய ஸ்டேடியம் அப்படின்னும் போது வெளிநாட்டிலேருந்து அதிகமான நபர்கள் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே வந்து இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வந்து பார்க்குறவங்களோட பார்வை வந்து ஜல்லிக்கட்டு இவ்வளோ பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டா அப்படின்றப்ப அது ஒரு தனி கவன ஈர்ப்பு ஏற்படும், உறுதியாக ஏற்படும். நிச்சயமாக, காளையினுடைய உரிமையாளர் நம்மிடம் சொன்னார், இந்த அரங்கம் என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை தமிழக அரசு தற்போது நிறைவேற்றுள்ளது. இது மட்டுமல்லாமல் உலகத்தரமான இந்த அரங்கம் என்பது இந்த பகுதி மக்களுடைய மிகுந்த மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அரங்கத்திற்கு வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை துவங்க உள்ளார். அதனை காண நாம் மட்டுமல்ல அனைவரும் ஆர்வமாக காத்திருக்கின்றோம். ரஃபிக் ராஜா, உங்களுடைய கள நிலவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.